Hi friends, in this video la nama vandu 2023 la TNPSC la keta Tirukkural questions dhaan paaka porom. Idoda part 1 video already upload panniyaachu. So adukana link vandu na description la tharan, neenga adha paathittu paakalam. Na andha video la sollirpa generally Tirukkural la irundhu or 5 to 12 questions varaikum kekkranga. So Tirukkural endra or topic vandu neenga eppadi aptitude current affairs practice pandringlo adhe mari or important ana topic ne. And in the video la vandu nama vandu over question ku or 5 second time vandu kuduthittu dhaan answer vandu solla porom. And as usual nama munnadi like keta questions can answer first day pathiti idliyum or 3 questions ungalukana question vandirukku, so adukku answer panunga. And in the idla nama discuss pandra questions mattum na pdf ah ungalku vandu tharan, last video la irundhu andirpan ad download panni save panni vechukonga. Kadaisi nerathla revise panna romba useful ah irukum, because andha nerathla video dhaan paathittu irukka mudiyadhu. And eppiyum solra mari kandipa idla neenga kathukra extra point ah unga note la Tirukkural topic la note panni vechukonga. Okay, last question நம்ம இதெல்லாம் கேட்டோம் லாஸ்ட் வீடியோல கேடில் டாஷ் ஒருவருக்கு மாடல மற்றவை ஒப்பிடப்படும் இரண்டு விஷயங்கள் எவைன கேட்டோம். சோ இந்த திருக்குறள் வந்து நமக்கு தெரியும், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல மற்றவை. சோ கேடில் விழுச்செல்வம் கல்வி, சோ செல்வம் மற்றும் கல்வி தான் இதுக்கான இதான் வந்து முக்கியமான விஷயம் அப்படினு இந்த குறள்ல வந்து சொல்றாங்க. சோ இதான் இதுக்கான ஆன்சர், செல்வம் மற்றும் கற்றல். அடுத்து திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. So எந்த ஆண்டு அப்படினு பார்த்தா 1812. So first திருக்குறள் வந்து ஒரு பேப்பர்ல print ஆனது அப்படினு பார்த்தனா 1812 ல தான் வந்து print ஆகி இருக்கு. அடுத்து third question நம்ம லாஸ்ட் வீடியோல கேட்டது, திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் எது? So இதுக்கான ஆன்சர் அனிச்சம்பூவும் குவளை பூவும் தான். இந்த ரெண்டு மலரை தான் திருக்குறளில் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர்த்து வேறு எந்த மலர்களும் ரொம்ப யூஸ் பண்ணல. இந்த மாதிரி சில ஃபேக்ட்ஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் லாஸ்ட்டு வீடியோட அந்த பிடிஎஃப்லேயே வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்குற இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அது கூட அட்டாச் பண்ணியும் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ லிங்க்கு செக் பண்ணிங்கன்னா அதுக்கான பிடிஎஃப் இருக்கும், அதில் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் ரிமைனிங் 20, நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ 21st கொஸ்டின், ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழியாது? ஸோ செல்வம் குறையாமல் இருக்க என்ன பண்ணணும்? களவு செய்யாமை, பொய் சொல்லாமை, பிறர் பொருள் விரும்பாமை, நட்பு பாராட்டாமை. இதில் வந்து நான் 5 செகண்ட் டைம் உங்களுக்கு தரேன். ஓகே, நம்ம இதுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். செல்வம் குறையாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இதில் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சூட் ஆகும் தான். களவு செய்யாமல் இருக்கிறது, பொய் சொல்லாமல் இருக்கிறது, இது வந்து வராது, கன்ஃபார்ம் இதை வந்து கேன்சல் பண்ணிடலாம். பிறர் பொருள் விரும்பாமை, இதுதான் வந்து இங்கே இந்த குறளில் வந்து எக்ஸாக்டாக வந்து சொல்ல வராங்க. பிறர் பொருள் விரும்பாமல் இருக்க தான் ஃபர்ஸ்ட் ஒன். நம்மளுடைய செல்வம் வந்து குறையாமல் இருக்கணும்னா, ஏன்னா நம்ம மற்றவங்கள ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம உழைப்பு எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுடைய செல்வமும் தானாக குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட திங்ஸை விரும்புறதுன்றது கரெக்டும் கிடையாது. ஸோ இதுக்கான குறள் பார்ப்போம். இது வந்து நம்ம 6th புக்லேயே வந்து இதுக்கான குறள் வந்து கொடுத்துருக்காங்க. கல்லாமை என்ற அதிகாரத்துல, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. ஸோ பிறன் பொருளை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது கூட தீமையான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு குறளும் கொடுத்துருக்காங்க. இதானா ஸ்ட்ரெயிட்டா அந்த களவுன்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்து ஆவது போல கெடும். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். ஆனால் இந்த பிறர் பொருள் விரும்பாமை இந்த குறள் தான் எக்ஸாக்டாக சூட் ஆகும். உள்ளத்தால் உள்ளம் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வி எனல். அடுத்து தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? ஸோ எந்த ஒரு தப்புமே செய்யலை, தவக்கோலத்தில் இருக்காங்க, அவங்கள யாருடன் ஒப்பிடுகிறார்? நடிகர், வஞ்சகர், பாவி, வேட்டுவர். ஸோ வேட்டுவர்னா என்னன்னு தெரியலன்னா ஹண்டர், இங்கிலீஷில் கூட பார்த்துக்கோங்க. ஸோ டைம் ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தா வேட்டுவர், அதாவது ஹண்டர்ஸ், அவங்க கூட தான் வந்து ஒப்பிடுகிறார். ஏன் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். தவம் மறைந்து அல்லவை செய்தல், புதல் மறைந்து வேட்டுவன் புல்சிமிழ் தற்று. அதாவது தவகோலத்தில் மறைந்து கொண்டு தவம் அல்லாத தீய செயல்களை செய்தல், புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை வலை வீசி பிடித்தலை போன்றது. ஸோ இந்த தவத்தில் உள்ளவங்கள வேடன் கூட கம்பேர் பண்றாங்க. நம்ம வந்து தவ கோலத்துல இருந்துட்டு எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து எப்படிப்பட்டது பார்த்தீங்கன்னா, ஒரு வேடன் வந்து ஒரு பறவையை வந்து சுட்டு கொள்றதுக்கு ஈக்குவல் தான். ஸோ நம்ம சாதாரண மனிதர்களாக இருந்து சாதாரணமாக இருந்துட்டா கூட போதும், இந்த தவ கோலத்துல இருந்து தீய செயல்களை ஈடுபட்டோம்னா அது அந்த தவ கோலத்துல இருந்தோம், அதுக்கு அர்த்தம் இல்லைன்றதுதான் இதுக்கான மீனிங். தவம் மறைந்து அல்லவை செய்தல், புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து திருக்குறளை வந்து ரீட் பண்றேன். ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு வந்து அந்த மைண்டில் போய் அந்த சின்ன சின்ன விஷயம் வந்து இதாகும். பிகாஸ் கண்டிப்பாக 1330 குறளையும் உங்களால் படிக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன சின்னதாக நீங்கள் வந்து ஆட் பண்ண தான் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஆகும். அடுத்து, யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்? ஸோ யாழ்னா இசைக்கருவி, மழலை சொல், கிளியின் சொல், காதலி சொல், கவிஞர் சொல். ஸோ அந்த யாழை விட இனிமையானது. Time start. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ யாழை விட இனிமையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா மழலையோட சொல் தான். இதுக்கான குறள் வந்து நம்ம பார்ப்போம். குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அதாவது தம் மக்களின் மழலை சொல்லை கேட்டு அதன் இனிமையை நுகராதவரை குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அது மூலமாக தர இசையை தான் விட குழந்தையோட இசை தான் ரொம்ப சிறப்பானது. அந்த இசையை வந்து நமக்கு வந்து அனுபவிக்க தெரியாமல் வெறும் இசைக்கருவிகள்லேருந்து வர இசையை வந்து சூப்பர் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லைன்றதான் இதுக்கான மீனிங். குழல் இனிது யாழ் இனிது என்பதை மக்கள் மழலை சொல் கேளாதவர். அடுத்து, எவற்றை உடையவர் ஆள்பவரில் ஏறு போன்றவர். ஸோ ஏறு போன்றவர்கள் யாரு? இதுல வந்து 3 சாய்ஸஸ் வந்து இருக்கு. படைக்குடிக்கூழ், அமைச்சு நட்பு அரண், அஞ்சாமி ஈகை கல்வி. ஸோ இதுல வந்து எது சூட் ஆகும் பாருங்க. 1 மட்டுமா, இல்லை 1 and 2ஆ, இல்லை 1 and 3ஆ, இல்லை 3 மட்டுமா? ஸோ டைம் வந்து தரேன். டைம் ஸ்டார்ட். ஓகே, நம்ம இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துடலாம். ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ஸ்க்கு தான் 5 செகண்ட் கம்மி தான். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு 10 செகண்ட் கிட்ட வந்து தரேன். ஸோ ஆள்பவரில் ஏறு போன்றவர் யாரு அப்படின்னு பார்த்தா இதுக்கான ஆன்சர் வந்து படை குடி கூழ். படை இருக்கணும், குடி இருக்கணும், கூழ் இருக்கணும். அப்புறம் அமைச்சு நட்பு அரண், இது 2 விஷயமும் இருக்கிறவங்க தான் ஏறு போன்றவர்கள். அஞ்சாமை ஈகை கல்வி இதெல்லாம் இருக்கணும் தான், பட் இந்த குறளில் மெயினாக இதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 and 2 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். படைக்குடி கூழ் அமைச்சு நட்பரன் அந்த எல்லா விஷயமும் இருக்கு பாருங்க. ஆறும் உடையான் அரசருள் ஏறோ. ஸோ இதெல்லாம் ஈஸியான ஒரு குறள் தான். படைக்குடி கூழ் அமைச்சு நட்பரன் என்று கூறப்படும் 6 அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போன்றவன். ஸோ இது எல்லாமே ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, நாமம் கெட கொடுநோய் என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகின்றார்? நாமம் கெட கொடுநோய். காமம் வெகுளி மயக்கமா, அறிவு அன்பு பாசமா, அச்சம் நாணம் மடம், உவகை வெகுளி அழுகை. ஸோ டைம் ஸ்டார்ட். ஸோ ஆன்சர் வந்து பார்ப்போம். நாமம் கெட கொடுநோய் அப்படின்னு எதை வந்து சொல்றாரு பார்த்தா இந்த காமம் வெகுளி மயக்கம் இதெல்லாம் வந்து ஒரு நோய் போன்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. மற்றபடி இதெல்லாம் கண்டிப்பா நோய்ன்னு சொல்ல முடியாது. அச்சம் நாணம் மாடம், அச்சம் நாணம் மடம், ஓகை வெகுளி அழுகை இதெல்லாம் பேசிக்கான விஷயம். இதெல்லாம் ஈஸியாவே நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றன் நாமம் கெட கொடும் நோய், கெடும் நோய். ஸோ இதெல்லாம் ஈஸியான ஒரு குறள் தான். விருப்பு வெறுப்பு அறியாமை ஆகிய இக்குற்றங்கள் மூன்றனுடைய பெயரும் கெடுமாறு ஒழுகினால் துன்பங்கள் வராமற் கெடும். ஓகே, இதெல்லாம் இல்லாம இருந்தா நமக்கு வந்து எந்த துன்பமும் வராம கெடும் என்றதான் கெட கெடும் நோய் அப்படின்னு சொல்றாங்க. நாம கெட கெடு நோய் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுல வந்து நம்ம 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் லாஸ்ட் வீடியோல வந்து மலர்கள் வந்து கேட்டிருந்தோம். ஸோ இதில் வந்து ஆலமூங்கில், பனை அத்தி, பனை மூங்கில், வன்னி மூங்கில்னு இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். அடுத்து 26th கொஸ்டின். ஆலம் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதில் நாலும் இரண்டும் என்பது எதனை குறிக்கிறது? இது வந்து நம்ம ரொம்ப ஃபேமஸாகவே பார்த்துருப்போம். 4000 திவ்ய பிரபந்தம் நாலடியாரா, நான்மணி கடிகை இனியவை 40, இனியவை 40 இன்னா 40, நாலடியார் திருக்குறளா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். நாலடியார், நாலடியார் என்றது 4 வரி கொண்டது, திருக்குறள் என்றது 2 வரி கொண்டது. அதனாலதான் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்றாங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. அடுத்து திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்துவது எதனை? ஸோ எதனை வந்து வலியுறுத்துகிறார் அப்படின்னு பார்த்தா கல்வி, நட்பு, கேள்வி, ஒழுக்கம். கெஸ் பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்ப்போம். அதிகமாக அவர் வந்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நட்பை தான் வந்து அதிக அளவு வலியுறுத்துறாரு. கல்வி, ஒழுக்கம், இது எல்லாமே ரொம்ப முக்கியம்தான். ஆனால் திருக்குறளை அதிகமாக என்ஃபோர்ஸ் பண்ணுறது வந்து நட்பை தான். ஸோ நமக்கு வந்து நட்பு சம்மந்தமாக ஒரு அதிகாரம் கொடுத்து குறளும் கொடுத்துருக்காங்க. நவில்தோறும் நூல் நயம் போலும், பயில்தோறும் பண்புடையாளர் நட்தொடர்பு. ஸோ ஒரு புக்குக்கு ஈக்குவலாக நகுதல் பொருட்டு அன்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு, அதாவது சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டும் உரியது அன்று நண்பர் தவறு செய்தல் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. ஸோ இதுவும் நட்பு சம்பந்தமானதுதான். அப்புறம் நட்பு ஆராய்தல்ல ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவனுடன் கொண்ட நட்பு தாம் சாகும் அளவுக்கு துன்பம் தரும். ஸோ இதெல்லாம் நட்பு ரிலேட்டடாக நம்ம புக்கில் வந்து கொடுத்தது. ஜஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கட்டிருந்தாலும் எதனை போல கருதப்படுவார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ இந்த மாதிரி குறள், அதுக்கப்புறம் இந்த விருந்தோம்பல் சம்பந்தமான குறள், அப்புறம் இந்த புலால் உண்ணுதல் ரிலேட்டடான குறள், இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் சேர்த்தே நான் ஒரு வீடியோ எந்த குறளை வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்களோ அதை நான் ஒரு வீடியோவாக வந்து தரேன். பட் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் யார் கூட கருதப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தா கல்லாதவரா, அறிவில்லாதவரா, குருடரா, இறந்தவருக்கு சமமானவரா? ஸோ கெஸ் பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். ஸோ நிறைய புக்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து சட்டுனா வந்து ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், அந்த விஷயம் கூட பேசிக்காக வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ இவங்க எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் இவங்கள வந்து கல்லாதவராகவே வந்து வள்ளுவர் வந்து சொல்கிறாரு. அன்எஜுகேட்டட். உலகத்தோடட்டு ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். இது வந்து நம்ம 10th புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர் பல நூல்களை கற்றறிந்தாலும் அறிவு இல்லாதவரே என கருதப்படுவார். ஸோ இதான் இதுக்கான குறள். கல்லார் அறிவில்லாதார் ஒழுகல் பல கற்றும். ஸோ இந்த குறளை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 குற்றங்களும் இல்லாதவருக்கு எத்துன்பம் வராது என வள்ளுவர் கூறுகிறார். ஸோ இது ரிலேட்டடான குறளும் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. முன்னாடி வந்து நம்ம வந்து அந்த நாமம் கெடு நோய் ஏதோ அது ரிலேட்டட் ஒரு குறள் வந்து நம்ம பார்த்துள்ள கெடும் நோய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே இதுதான் இங்கே. ஆனால் வேற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இந்த 3 குற்றங்களும் இல்லாதவருக்கு எத்துன்பம் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. துணைவியார் துன்பமா, பிறவி துன்பமா, முன்னூர் வழி துன்பமா, பசி துன்பமா? ஸோ அந்த குறள் நம்ம நல்லா லிசன் பண்ணியிருந்தா இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு தெரியும். ஓகே, டைம் ஸ்டார்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். இந்த காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 குற்றங்களும் இல்லாதவருக்கு எந்த துன்பம் வராது பார்த்தீங்கன்னா, அந்த பிறப்புக்கான ஒரு துன்பம், பிறவி துன்பம் என்றது வராமல் இருக்கும்ன்றது வள்ளுவருடைய கூற்று. So, this is Kama Vigli Mayakam, Yumotan, Namam Keda, Kedunoi, Indorkural and then Amandalan Panikla, Pro, Ava and by Ella Virkum, Yenandum, Dava, up Pirapinum with. So, other than the Kama Vigli Mayakam and Ravada on the mention in Ana, Ilada Pirapa Patio, Ava and the Asigala Patio, Ella Virkalakum, Ekalatilum, Muri Amal Varigantra Piravitun Bate Undakam with Ava and Rukurvar. So, the Asida on the Piravitun Batakana Karano, and rather in the Kural on the mention Patan. Maximum and 99% correct match பண்ணிட்டு ஒரு சில இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆகும் அப்படி மிஸ் ஆனா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க நான் அத வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிடுறேன் சோ இந்த குறளை வந்து நம்ம வந்து பாத்துப்போம் அடுத்து யார் ஒருவருடைய உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் சோ யமன் கூட இவங்க உயிரை பறிக்க தயங்குவாங்களாம் கல்லாதவர்களா பொல்லாதவர்களா கொல்லாதவர்களா வெல்லாதவர்களா சோ இதுக்கான ஆன்சரை வந்து கெஸ் பண்ணுங்க Okay, இதுக்கு வந்து டைம் இதாகல சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தனா கொல்லாதவர்கள்தான் on who never kills எந்த உயிர்க்கும் தீங்கு விளைக்காதவர்களை யமன் கூட வந்து அவங்க உயிரை வந்து பறிக்க தயங்குவான் என்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா கொல்லான் புலாலை மறுதானே கைகுப்பி எல்லா உயிரும் துழும் ஒரு உயிரையும் கொல்லாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனே உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் நான் யமன் ரிலேட்டடா திருக்குறள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல சோ அதனால இந்த இது அந்த புலால் மறுத்தார்களை பத்தி இந்த குறள் வந்து மேட்ச் ஆகுது சோ ஜஸ்ட் பாத்துக்கோங்க கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் ஓகே நம்ம உங்களுக்கான செகண்ட் क्वेश्चन வந்து பாப்போம் திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் நந்தனார் பரிமேலழகர் மணக்குடையார் கலைஞர் சோ யாருன்னு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஆன்சர் வந்து பாப்போம் அடுத்து 31st क्वेश्चन நல்ல குடும்பத்திற்கு அணிகலன்களாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார் சோ நல்ல குடும்பத்துக்கு எது வந்து முக்கியம் அப்படிን பார்த்தா நல்ல பெற்றோரா குழந்தைகளா நண்பர்களா உறவினர்களா ஓகே ஆன்சர் பண்ணுங்க டைம் ஸ்டார்ட் ஓகே இதுக்கான ஆன்சர் வந்து பாப்போம் ஒரு நல்ல குடும்பம் என்றது அந்த குடும்பத்துல இருக்கிற மெம்பர்ஸ் பொறுத்துதான் சோ அதுலயும் வந்து ஒரு குடும்பத்துல உள்ள அந்த சில்ட்ரன் குழந்தைகளை எப்படி வளர்க்கறாங்க அவங்க ஏனா அவங்க தான் ஒரு சமூகமாவே மெயினா உருவாக போறாங்க அடுத்த ஜெனரேஷன் கொடுக்க போறாங்க சோ அந்த குழந்தைகள் எப்படி உருவாகுதுன்றத ஒரு குடும்பத்துக்கான அணிகலனா வள்ளுவர் வந்து சொல்றாரு பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற பெறத்தகுந்த பேர்களில் அறிய வேண்டியவர்களை அறியும் நன்மக்களை பெறுவதை தவிர மற்ற பேர்களை யாம் மதிப்பதில்லை சோ நல்ல ஒரு மக்களை வந்து பெத்து வளர்க்கதான் ரொம்ப முக்கியம்ன்றத பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற என்ற குறளை வந்து திருவள்ளுவர் சொல்றாரு குழந்தைகள் தான் ஒரு குடும்பத்தோட அணிகலன்கள் அப்படின்னு அடுத்து அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலி தாயாக ஒப்பிடுகிறார் சோ அருள் என்னும் குழந்தைக்கு அடக்கமா பொறுமையா கண்ணியமா செல்வமா செவிலித்தாய் செவிலித்தாய்னா நம்ம என்ன சொல்லுவோம் அந்த உரிய தாய் கிடையாது ஜஸ்ட் கேரிங் பண்ற மாதிரி சோ கிட்டத்தட்ட அருளுக்கும் இதுக்கும் ஒரு ஆப்போசிட் எது அப்படினு பார்த்தா அடக்கம் பொறுமை கண்ணியம் செல்வம் சோ எதுன்னு பாப்போம் ஆன்சர் கெஸ் பண்ணுங்க ஓகே இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பாப்போம் சோ அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலி தாயாக ஒப்பிடுகிறார் அப்படினு பார்த்தா செல்வம் தான் சோ கிட்டத்தட்ட அருள் தான் ரொம்ப முக்கியம் செல்வத்தை விட அருள் தான் முக்கியம் கிட்டத்தட்ட இது எல்லாமே ஆல்மோஸ்ட் இதுக்கு ஈக்குவல் தான் ஆனா செவிலி தாய் சொல்லும்போது கொஞ்சம் அந்த அருளுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் பிகாஸ் பணம் பணன அலைஞ்சு அந்த அருளை விட்டுறாங்கல்ல அருட்செல்வம் செல்வத்தில் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணமுல அதாவது அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும் பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது சோ பொருள் வந்து யார்கிட்ட வேணாலும் இருக்கும் ஆனா அருள் என்றது நல்ல எண்ணங்களுடைய மனிதர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும் அதுதான் இருக்கலே சிறந்த செல்வம் சோ இங்க வந்து அருள் அந்த அருள் செல்வம் தான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படினு சொல்றார் பொருள் செல்வத்தை விட அடுத்து மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சியுடையவருக்கு எது கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். மயக்கம் தெளிந்த மாசற்ற, ஸோ துன்பம் அவா இன்பம் பெருமை, இந்த மயக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எது கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ மயக்கம், எந்த விதத்துலையுமே மயக்கம் இல்லாமல் தெளிவாக இருக்கிறவங்களுக்கு எது அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்பம். எந்த ஒரு விஷயத்து மேலே எது மேலேயுமே ரொம்ப மயக்கம் இல்லாமல் அளவாக இருந்துக்கிறவங்களுக்கு எது அதிகமாக இருக்கும் பார்த்தா இன்பம் வந்து இருக்கும். ஸோ இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவருக்கு, மயக்கம் நீங்கி குற்றமற்ற மெய்யுணர்வை உடையவருக்கு அம்மெய்யுணர்வு அறியாமையை நீக்கி இன்ப நிலையை கொடுக்கும். ஸோ அந்த மயக்கத்துலேருந்து தெளிஞ்சவங்களுக்கு அறியாமை வந்து இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு இன்பம் வந்து அதிகமாக இருக்கும். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவருக்கு. அடுத்து விருந்தினரின் முகத்தை எந்த மலரோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார்? ஸோ குவளை மலர், அனிச்சம் மலர், அல்லி மலர், தாமரை மலர். இது ரிலேட்டடாக ஒரு குறளே இருக்கு, நமக்கு வந்து தெரியும். ஆன்சர் பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்ப்போம். விருந்தினரின் முகத்தை எந்த மலரோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தா இதுக்கான ஆன்சர் வந்து அனிச்ச மலர் தான். ஏன்னா இது அந்த அளவுக்கு வந்து சட்டுன்னு வாடாத ஒரு மலர். ஸோ நம்ம புக்லேயே வந்து இதுக்கான குறள் வந்து கொடுத்துருக்காங்க. மோப்பம் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கம் குழையும் விருந்தும், மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடும், நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும். ஸோ அந்த அனிச்ச மலர் வந்து ஜஸ்ட் ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே அது வந்து, அது நார்மலாக இருக்கும்போது நல்லா இருக்கு, ஆனால் நம்ம ஸ்மெல் பண்ணிட்டா உடனே வந்து அது வந்து சுருங்கிடுதான். அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்களுக்கு ஃபுட்டு சர்வ் பண்ணும்போது நம்ம முகத்தில் ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தாலுமே அந்த கெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும்ன்றது தான் இந்த குறளுக்கான மீனிங். விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து உலக உயிர்கள் எல்லாம் யாரை கைகூப்பி வணங்கும்? ஸோ யாரை கைகூப்பி வணங்குவாங்க? கல்வி அறிவில் சிறந்த சான்றோரை, ஒழுக்கத்தில் சிறந்த மனிதரை, உயிர்களை கொல்லாத புலல் உண்ணாத மாந்தரை, செல்வத்தில் திளைக்கும் மனிதரை. ஓகே, ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்ப்போம். உலக உயிர்கள் எல்லாம் யாரை கைகூப்பி வணங்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிர்களை கொல்லாத புலல் உண்ணாத மாந்தரை, இது ரிலேட்டடாகவே நிறைய குறள் வந்து வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் முக்கியம் தான், ஒழுக்கம் கல்வி செல்வம் எல்லாமே முக்கியம்தான். ஆனால் இந்த உயிரை கொண்டு வாழாத ஒரு மனிதர்களை வந்து உலகம் இன்னுமே பிரமித்து வணங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கொல்லான் புலாலை மறுத்தானே கை கூப்பி எல்லா உயிரும் தொழும், ஓர் உயிரையும் கொல்லாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் என்றதே இதுக்கான மீனிங். அடுத்தது பார்ப்போம். பசி என்னும் கொடிய நோய் யாரை அணுகுவதில்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? ஸோ பசி என்னும் கொடிய நோய் தவமுடையோரை, அருளுடையோரை, புகழுடையோரை, பகிர்ந்து உண்ணுவோரை. ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்ப்போம். மெயினாக வந்து இந்த கொடிய நோய் யாருக்கு வராமல் இருக்கும், பசின்ற கொடிய நோய் யாருக்கு வராமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து உண்ணுவோரை தான். ஏன்னா உங்கள்கிட்ட ஒன்று இருக்கும்போது ஒன்று கொடுத்து ஹெல்ப் பண்ணிடுறீங்க, உங்கள்கிட்ட இல்லாதப்பா கொடுத்தவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி அந்த பசின்ற கொடிய நோய் வந்து உங்கள்கிட்ட வராமல் இருக்குன்றதான் இதுக்கான மீனிங். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின், தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளலாகும், அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அடுத்து எல்லா பொருளும் இதன்பால் உள்ள இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் என்று திருக்குறளை சிறப்பிப்பவர் யார்? ஸோ ஔவையாரா, எரிச்சலூர் மலாடனாரா, மதுரை தமிழ்நாகனாரா, மாங்குடி மருதனாரா? ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. Okay, this is the correct answer. All Purulum, Idan Pal Illa, Epurulum Illayal. So, Prina Yar Sulir Kanga Pathina, Tirukkural Serapitirkanga Pathina, Madurai Tamil Naganarda. Ella Purulum, Idan Palula, Idan Pal Illa, Epurulum Illa Sola, the end of Vishami, Illa and Rada, the Kana meaning. Addithu செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இக்குறள் கூறும் இடைவிடாத கடமை எது? சோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட இந்த விருந்து என்ற ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. பொருளீட்டுதல், தொண்டு செய்தல், விருந்தோம்பல், குடும்பத்தை காத்தல். சோ நானே ஓரளவுக்கு ஆன்சர் வந்து சொல்றேன். பட் என்னால இங்கிலீஷ் பண்ணுங்க. Answer on the papum, Silvirundu Umbi, Varivirundu Parthirpan, Nalvirundu Vanatavarka. So Virundumbalada on the Umba Serapitu on the Soldrang Adavadi, one the Virundinari poetry, Inivarum, Virundinari, Edir Papuan, Vanalagatil Ulla, they were come Nalla Virindinaravan. So Virindinara Gaunikara Padida in the Kurala on the Solir Kanga Adathe. அறிவுடையவரின் நட்பு பிறைமதி போல நிறைந்து வருவது என கூறும் வள்ளுவர் யாருடைய நட்பு முழுமதி தேய்வதை போன்றது என கூறுகிறார். சோ அறிவுடையோட நட்பு வந்து பிறைமதி போல நிறைந்து வருவது வளர்ந்துகிட்டே வரும். பெருசான நிலா வந்து வளர்ந்துகிட்டே வரும். இதே வந்து யாருடைய நட்பு முழுமதி தேய்வதை போல, அதாவது பெருசு வந்து சின்ன கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சிக்கிட்டே வருது. அறிவுடையார், அறிவில்லாதவர், அன்புடையவர், அன்பில்லாதவர் இவர்கள யாருடைய நட்பு வந்து தேயறது போன்றது அப்படினு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம பாப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க கெஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து அன்புடையவர், அறிவுடையவர்கள் இவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து நிறைநீர நீரவர் கெண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு, அதாவது அறிவுடையவரின் நட்பு பிறை நிறைந்த வருதல் போன்ற தன்மையுடையது. அறிவில்லாதவரின் நட்பு, அறிவில்லாதவர்களை தான் இங்க வந்து சொல்றாங்க. அன்பில்லாதவர்களை சொல்லல, அறிவில்லாதவர்களை தான் பிறைமதி தேய்வது போலன்னு சொல்றாங்க. நட்பு முழுமதி தேய்ந்து பின் செல்லுதல் போன்ற தன்மையுடையன. அறிவில்லாதவங்களுடைய நட்பை தான் தேய்வது போல சொல்றாங்க. நிறைநீர நீரவர் கெண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. அடுத்து யாயையும் பாடி கோவை பாடு என்ற வழக்கு எதன் அடிப்படையில் தோன்றியது? யாயையும் பாடி கோவை பாடு உயர்வான இலக்கியம், கடவுளோடு தொடர்புடையது, கடின இலக்கிய வகை, பயிற்சி இருத்தல் வேண்டும். யாயையும் பாடி கோவை பாடு. நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸை தான் வந்து சொல்றாங்க. எந்த விஷயத்துலையும் பயிற்சி தான் வந்து சிறப்பான ஒரு விஷயம். நமக்கே வந்து தெரியும் எந்த விஷயத்த பயிற்சி பண்ணாலும் அதுல வந்து நம்ம மேம்பட்டு வர முடியும்னு. யாயையும் பாடி கோவை பாடுன்றதுக்கான மீனிங் வந்து இதுதான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்ப்போம். உங்களுக்கான ஃபைனல் கொஸ்டின், அன்பிலார் எல்லாம் தமக்குரிய டேஷ் என்பும் உரியர் பிறருக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு குறள் தான். அந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னு தெரியும், பட் அதுக்கான மீனிங் தான் நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. மகிழ்ச்சியான மனிதன், ஏழை மனிதன், அன்பான மனிதன், செல்வந்தர்கள். ஸோ என்னென்ன ஆன்சர் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர் தான் பார்ப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் ஃபோல்டர் போட்டு அதில் வந்து சப்ஜெக்ட் யூனிட் 8 பாலிட்டி இந்த மாதிரி சப்ஜெக்ட் போட்டால் அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம் நேரத்தில் ரிவைஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.